ஹலோ, வெல்கம் டு பிக்டபிஸ் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கிற ஆப் பிக்டபிஸ் ஆர்டரிங் ஆப் டெக்ஸ்டைல் அப்பாரலுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அட்மினோட சாஃப்ட்வேர் ஸ்க்ரீனு லாகின்க்கு. ஸோ நம்ம இதுலேருந்து தான் வந்து நம்ம ஆர்டர்ஸ் என்னென்ன வந்துருக்கு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் இதுலேருந்து காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் வந்து நம்ம ஆப்புக்கு போகலாம். ஸோ என்னோடய லாகின் பாஸ்வேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் உள்ளே போனதுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்து என்ன டேஷ்போர்டில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸ் பேர், ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ, டோட்டல் ஆர்டர்ஸ் எவ்வளோ. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பெஸ்ட் ஆர்டர்ஸ் யார் கொடுத்தாங்க, ஹையஸ்ட் ஆர்டர்ஸ் இருக்குது அண்ட் லீஸ்ட் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு ஆர்டர் போட்டதால எனக்கு ரெண்டுமே தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு மாஸ்டர் இருக்குது. ஸோ நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி நம்மளோட கம்பெனி நேமு, யூஸ் அண்ட் பாஸ்வேர்ட். இப்போ நான் உள்ளே வந்ததுக்கான யூஸ் அண்ட் பாஸ்வேர்ட் நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய கம்பெனி கோடு. இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ் அண்ட் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன குரூப்பு, கேட்டகரி ஆர் ப்ராண்ட் என்ன நம்ம வந்து டெக்ஸ்டைல் அப்பேரலில் மட்டும் இருக்குது. இப்போ லெஹெங்கா, ஷர்ட்டு அண்ட் வந்து லுங்கி, அந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் சைடில் நம்ம ஆட் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே ஆட் பண்ணி நமக்கு ரைட் சைடில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்னென்ன கலர்ஸ் அவைலபிள், நமக்கு ஜென்ரலாகவே என்ன கலர்ஸ் அவைலபிள். க்ரீன் நம்ம சில பேர் வந்து கோட் யூஸ் பண்ணுவாங்க, HGC இந்த மாதிரி கோட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீனு, பிளாக்கு அந்த மாதிரி கலர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கோடும் இருக்குது, கலர் நேமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் மேலே ஆட் ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம எப்போ வேணால் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்டோட கோடு, அந்த ப்ராடக்டோட நேமு, இது எந்த குரூப்குள்ளே வரும், லெஹெங்கா, ஷர்ட்டு, ஸோ நம்ம லுங்கி, பேண்ட் அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே எந்த கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் இது என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸு, ஸோ பிளேசராக, லெஹெங்கா, பேண்ட்டு, ஸோ அந்த டைப்பை நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து கலர்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து எந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராடக்ட் கோட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரீன் பிளேசர் சம்திங் ஏதோ ஒரு ஷர்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் GBS-னு ப்ராடக்ட் கோடு கொடுக்குறேன், GBS-001. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன கலர் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் அவைலபிளாக இருக்குன்னா க்ரீன், இல்லை பிங்க்கும் இருக்குன்னா பிங்க் நம்ம. ஸோ வந்து நமக்கு என்னென்ன கலர்ஸ் இப்போது அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி நமக்கு போட்டுக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். இது வந்து ஷர்ட்குள்ளே வரும் அண்ட் மெயின் கேட்டகரி ஷர்ட்டு. ஸோ ஷர்ட்குள்ளே நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போது இதோட காஸ்ட் எவ்வளோ, இது வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், சைஸஸ், 18, 20, 22, 24. ஸோ நம்ம என்ன சைஸ் வேணுமோ, நம்பர்ஸ்னு மட்டும் இல்லை, எக்ஸ்எல் அந்த மாதிரி நம்ம என்னென்ன சைஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கோ, ஸ்மால், மீடியம் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இது வந்து என்னென்ன கேட்டகரிக்குள்ளே வரும் அதை போட்டுக்கலாம். எனக்கு வந்து இது எதுவுமே வராது, எனக்கு ஸ்மால் மீடியம் மட்டும் தான் வரணும்னா நாங்கள் வந்து இந்த கேட்டகரி தான் வரேன்னு நம்ம எடுத்துக்கலாம். டிக் போட்டோன்னா அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம வந்து ரேட் கொடுக்கணும், இல்லை டிக் இல்லைனா நம்ம வந்து எதுக்கும் கொடுக்க தேவையில்லை. எனக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸில் மட்டும் தான் இந்த ஷர்ட் இருக்குன்னா அதோடய ஷர்ட்டோட வேல்யூ, மீடியம் சைஸ் வந்து எனக்கு 500 அந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இதோட டேக்ஸ் வந்து 18% 5% நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போது இது ப்ராடக்டோட பிக்சர் நம்ம வந்து கிளைண்ட்டை காமிக்கும்போது என்னென்ன பிக்சர் நம்ம காமிக்கணுமோ நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து நம்மகிட்ட சிஸ்டமில் இருக்க பிக்சர் வந்து நம்ம ஒரு 4-5 பிக்சர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் ஆட் பண்ணி நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம பண்ண ப்ராடக்ட் வந்து அங்கே ஆப்பில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட போய் நம்ம எம்ப்ளாயி காமிக்கும் போது இந்த ப்ராடக்டில் அவைலபிளாக இருக்குது, நம்ம இதை ஆர்டர் எடுக்கும்போது நம்ம அது காமிக்கலாம். ஸோ என்ன கலர்ஸ் வேணுமோ, என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி. இப்போ எம்ப்ளாயி நம்ம வந்து ஆப் கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த எம்ப்ளாயை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணணும். எந்த எம்ப்ளாயி வேணுமோ நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஆப்பில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம விஜய்னு ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, அவங்க கிளைண்ட் பிளேஸ் போய் ஆர்டர் எடுக்க போகிறாருன்னா அவருக்கு நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கம்பெனி கோடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுவோம். இந்த கம்பெனி கோட் போட்டு உள்ளே போகும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்.
கம்பெனி நேம் என்னென்ன நம்ம கஸ்டமர்ஸ் இருக்கோமோ பண்ணிக்கலாம். இது தவிர இப்போது புதுசாக ஒரு கஸ்டமர் போய் பார்க்குறாங்க, அந்த கஸ்டமர் நம்ம லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் வந்து நம்ம எம்ப்ளாயி போய் அந்த கிளை அந்த ஒரு டைரக்டர் பிளேஸுக்கு போய் அங்கே போய் ஒரு லீடு எடுக்கிறாங்கன்னா அங்கே நம்ம வந்து ஆப் மூலயமா நம்ம கஸ்டமரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுற கஸ்டமர் நம்ம இங்கே டிஸ்பிளே ஆகும். இது எப்போவுமே பெர்மனெண்ட்டாகவே இருக்கும் டேட்டா பேஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸ். இப்போது நம்ம எம்ப்ளாயி வந்து எந்தெந்த டிஸ்டன்ஸ் வந்து அவர் ட்ராவல் பண்ணிக்காங்க, கிலோமீட்டர் வைஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்னா நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஒரு எம்ப்ளாயை பார்த்துக்கலாம், இல்லை மொத்த எம்ப்ளாயீஸையும் நம்ம வந்து ஆல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா எங்கேயும் ட்ராவல் பண்ணல, நம்ம வந்து எதுவுமே பண்ணல, புது எம்ப்ளாயி நான் க்ரியேட் பண்ணதால எனக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து ஜீரோன்னு காமிக்குது. இல்லை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நம்ம பே பண்ணுற எக்ஸ்பென்ஸ் வந்து அதுக்கு சூட் ஆகுதா. ஸோ நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ட்ராக் லொக்கேஷன், இப்போது இந்த எம்ப்ளாயி எந்த லொக்கேஷனில் இருக்காங்க பார்த்திங்கன்னா, இப்போ நான் தான் போட்டது என்னோடய கரண்ட் லொக்கேஷன் காமிக்குது. ஸோ இது நான் இப்போது என்னோடய மொபைல் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோ அது அந்த இடத்துல காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர்ஸ் பார்க்குறதுனால நம்ம ஆப்பை பார்த்துடலாம். ஆப்பில் ஒரு ஆர்டர் போட்டுட்டு நம்ம இங்கே ஆர்டர்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ நான் என்னோடய ஃபோனை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே கனெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சொன்ன அந்த ஆப்பு ஆப்போட லான்ச் பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட்டு கார்ட்டு பேமெண்ட் எக்ஸ்பென்ஸ் என்கொயரி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆர்டர் எடுக்கும்போது நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ராடக்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ எந்த கஸ்டமருக்காக நம்ம வந்து போகிறோமோ அந்த கஸ்டமர் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து நம்ம நிறைய கஸ்டமர் போட்டிருப்போம், பட் இந்த கஸ்டமர் மட்டும் டிஸ்பிளே ஆகுது எதுக்குன்னா நம்ம பின்கோடு நம்ம எந்த ஏரியாவில் இருக்குமோ அந்த பின்கோடை ஃபெச் பண்ணி அந்த கஸ்டமரோட நேம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம வந்து எந்த ஃப்ராட்லன்ட்டு பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ இந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த புது கஸ்டமர் நம்ம ஆட் பண்ணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் போய் நான் ஆர்டர் எடுக்கிறேன். ஸோ ஜானகின்றவங்ககிட்ட போய் நான் ஆர்டர் எடுக்கிறேன். நான் கொடுத்தோடனே நம்மகிட்ட என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லெஹங்கான்னு இருக்குது. ஸோ அதனால் லெஹங்கா ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இன்கேஸ் நமக்கு ஷர்ட் நம்ம காமிக்க போகிறோம்னா ஷர்ட்ன்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஷர்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணும். இல்லை வந்து பேண்ட் இருக்குன்னா பேண்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ண காமிச்சிடும். இப்போ நான் ஃபஸ்ட் ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது, இமேஜஸ் அண்ட் வாட்ஸ்அப்பு அண்ட் ஆர்டர். இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன டைப் ஆஃப் என்ன இப்போ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் நம்ம இமேஜ் நாலஞ்சு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இமேஜ்லாம் நம்ம காமிக்கணும்னா காமிக்கலாம். இப்போ இந்த வாட்ஸ்அப் ஆப்ஷன் எடுத்துக்கனா நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து இந்த பிக்சர் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலயமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர். இப்போ நான் வந்து ஆர்டர் எடுக்கிறேன், ஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணோடனே எனக்கு சைஸு அண்ட் நம்ம வந்து என்னென்ன பர்சன்டேஜ் நம்ம கொடுத்தோமோ அது எல்லாமே காமிக்கும் அண்ட் ஆட் டு கார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ், நான் சைஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும், க்ரீன் அண்ட் பிங்க் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஷர்ட் டைப்புக்கு இந்த கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் நம்ம வந்து இந்த ஷர்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கும் சைஸஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் இருந்துச்சு அதுவும் நம்ம ஆட் பண்ணி தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டு, அப்புறம் குவான்டிட்டி. இப்போ வந்து இவங்க கேட்ட ஆர்டர் என்னது, 30 சைஸில் ஒரு 50 கேட்டிருக்காங்கன்னா குவான்டிட்டியில் போய் 50 இதில் ஏதாவது ரிமார்க்ஸ் சொல்லியிருக்காங்க வந்து இந்த 30 சைஸில் எனக்கு 50 வந்து எனக்கு பிங்க் கலரில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் பிங்க் கலரில், 32 சைஸில் எனக்கு வந்து ஒரு 50 இது வந்து எனக்கு க்ரீனில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து ரிமார்க்ஸ் ஒவ்வொரு சைஸுக்கும் நம்ம வந்து ரிமார்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஓவராலாக நம்ம கமெண்ட்ஸ் தான் கொடுக்கலாம். எப்போ டெலிவரி வேணும் அந்த மாதிரி கூட சொல்லலாம். டெலிவரி இன் 1 வீக் அந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், கொடுத்துட்டு நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே பண்ணும் எனக்கு டோட்டலாக எவ்வளோ டேக்ஸ் பர்சன்டேஜோட எவ்வளோ டோட்டல் வருது, நெட் அமௌண்ட், எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன் அது மாதிரி நமக்கு காமிக்கும். குவான்டிட்டி எல்லாமே டீட்டெயில்ஸ் காமிக்கும். இதை நான் வந்து ஆர்டர் கொடுக்குறேன்னா ஆட் டு கார்ட். இப்போ எனக்கு வந்து கார்ட்டில் போய் சேவ் ஆயிரும். ஸோ நான் மேலே பார்த்தீங்கன்னா கார்ட்ல 1 காமிக்கும். இப்போ இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, இதை வந்து நான் மாற்றணும்னா டெலிட் பண்ணேன், இல்லை எனக்கு வந்து இந்த ஆர்டர் வேணாம் நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன் சொன்னாங்கன்னா நான் டெலிட் பண்ணிட்டு புது ஆர்டர் கூட போட்டுக்கலாம். இல்லைனா வந்து அது வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணாமே அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்கும். ஓகே இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ தான் நான் வந்து எனக்கு அட்மின் சைடில் வரும், ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது தவிர நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா புது கஸ்டமர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு புது பிளேஸ் போகிறேன்னா கம்பெனி நேமு கன்சர்ன் பர்சன் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அட்ரஸ் வந்து நான் எந்த அட்ரஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபெச் பண்ணி காமிச்சிடும்.
இது வந்து போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அட்மின் சாஃப்ட்வேர் டிஸ்பிளே பண்ணிடும். கார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணோம். நம்ம பெண்டிங் ஆர்டர் எதுவும் பண்ணலை, எல்லாமே நம்ம வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ பெண்டிங் எதுவுமே இல்லை. அப்புறம் எனக்கு வந்து பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, அந்த அமௌண்ட் எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கஸ்டமர் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு எந்த டேட்டில் வாங்கணுமோ அந்த டேட் வச்சு மாற்றிக்கலாம். நேற்று டேட்டில் போடலாம், போட்டுட்டு ரிசீவ்ட் அமௌண்ட் எவ்வளோ வசூல் பண்ணோம், 15,000 வாங்கியிருக்கோம். ஸோ எந்த பில்லுக்கு வாங்கினோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் கொடுக்கலாம். ஸோ பில் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பேமெண்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ். ஸோ நம்ம வந்து கஸ்டமர் நம்ம எம்ப்ளாயி வந்து எக்ஸ்பென்ஸும் வந்து இன்கர் பண்ணுவாங்க இல்லையா ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம். அண்ட் ட்ராவல் பண்ணேன் ஸோ வந்து எவ்வளோ ஆச்சு, 50 ரூபா. ஸோ ஃபார் வந்து ட்ராவலிங் எந்த ஊருக்கு போனோமோ அந்த ஊரோட பேர் போட்டுக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் போட்டுக்கலாம். ஃபார் பஸ் ட்ராவல் டூ லோக்கல் பிளேஸ், ஏதாவது லோக்கல் பிளேஸ் ட்ராவல் பண்ணதால 50 ரூபா வந்து பஸ் ட்ராவல் போயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா போட்டுங்க. இப்போ பிக் இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், இந்த பிக் இமேஜ் வந்து நம்ம டிக்கெட் அந்த ஆப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை வந்து பில் இருக்குன்னா அந்த பில் அமௌண்ட் வந்து நம்ம ஏற்றிட்டு அது கிளைம் பண்ணிக்கலாம் எம்ப்ளாயி நம்மகிட்ட. ஸோ அதுக்காக பிக் இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அது கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டர் எடுக்கிறது மட்டும் இல்லை, வெறும் என்கொயரி மட்டும் பண்ணக்கூட போவாங்க இல்லையா, அப்போ அந்த என்கொயரி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த என்கொயரி ஆப்ஷனில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ கஸ்டமர் என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் இப்போ சும்மா போவோம் அவங்க ஆர்டர் இப்போ கொடுத்துருக்க மாட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் வாங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது கமெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து நோட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தீபாவளி, ஆஃப்டர் பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து இங்கே போட நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்மின்க்கு வந்து கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ எதுவுமே மிஸ் ஆகாமல் நமக்கு வந்து ஒரு ட்ராக் ரிப்போர்ட் மாதிரியே வந்துடும். ஸோ வந்து நம்ம சொல்கிறது வந்து நம்ம மறந்துடுவோம். இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ரெக்கார்ட் மாதிரி சேவ் ஆகிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ நம்ம வந்து இப்போது ஆப் பார்த்தாச்சு, இப்போ அட்மின் நம்ம பண்ணது எல்லாமே அட்மினில் எப்படி தெரியும்னு பார்க்கலாம். இப்போ அட்மின் சைடில் காமிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வரைக்கும் பார்த்தோம், நம்ம இப்போ வந்து நம்ம ஆர்டர்ஸ் பார்க்கலாம், இன்வென்ட்ரிலேருந்து ஆர்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்த ஆர்டர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ நான் எடுத்த ஆர்டர் 100 குவான்டிட்டி 56,000 போட்டிருக்கேன், ரிமார்க்ஸ் டெலிவரி இன் 1 வீக்கு. யார் எடுத்தாங்கன்னா விஜய், எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இந்த லொக்கேஷன் எடுத்துக்காங்க. இப்போ என்னென்ன ஆர்டர் எடுத்துக்காங்க பார்ப்போம். ஷோ ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணுறேன், என்னென்ன ஆர்டர் எடுத்தாங்க. ஓகே, கேஷுவல் ஷர்ட் வந்து நம்ம 100 ஆர்டர் கிடச்சிருக்கு. இதை அவங்க கமெண்ட் சொல்லியிருக்காங்களா அடிஷ்னலாக. ஸோ இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஷர்ட் 30 சைஸுக்கு பிங்க் கலரில் வேணும், 32 சைஸு க்ரீன் கலர் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஆர்டர் பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து ப்ரொடக்ஷனை கொடுக்கணும் இல்லையா. இப்போ பிரிண்ட் நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும், டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வேணும், என்ன இது வேணும்னு சொல்லி நமக்கு வந்து இங்கே ஒரு பிரிண்ட் மாதிரி வந்துடும். யார் கேட்டாங்க எல்லாமே பிரிண்ட் நம்ம கொடுத்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ப்ரொடக்ஷன் சென்டர் கொடுத்தோன்னே அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி என்கொயரி, இப்போது ஆர்டருக்கு மட்டும் போகாமல் என்கொயரி மட்டும் பண்ண போவாங்க சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி டேட்டில் என்னென்ன என்கொயரி பண்ணியிருக்காங்க, யார் என்கொயரி பண்ணியிருக்காங்க, ஆல் எம்ப்ளாயீஸ். நம்ம ஒரு எம்ப்ளாயி கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை மொத்தமாக என்ன எத்தனை எம்ப்ளாயி என்னென்ன வந்து என்கொயரி எடுத்தாங்க. ஸோ அந்த ஜானகின்ற கஸ்டமர் சொன்னாங்க இல்லையா ஆஃபர் பொங்கல்னு, அதை வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. ஸோ நம்ம வந்து பேமெண்ட்டை வந்து வசூல் பண்ணாங்க, என்னென்ன கஸ்டமர் வந்து வசூல் என்னென்ன எம்ப்ளாயி வசூல் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்துடும். இல்லை இந்த கஸ்டமர் கொடுத்துருக்காங்களே செக் பண்ணணும்னா கூட கஸ்டமரை பேஸ் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ், இப்போ கஸ்டம் இப்போ வந்து எம்ப்ளாயி வந்து எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுறது வந்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து பிக்சரோடு நமக்கு வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி டேட்டில் பார்க்குறேன், நீங்கள் வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு வீக்கு நம்ம எவ்வளோ பண்ணால் டேட்ஸ்னால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து எக்ஸ்பென்ஸ் மட்டும் இல்லை, பேமெண்ட்ஸு எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதோட நம்ம வந்து டெமோ க்ளோஸ் ஆகுது. ஸோ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் காண்டாக்ட் நம்பர் 9123515998. இதுக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டெமோ.